தமிழ்நாட்டில் சென்னை உட்பட 4 விமான நிலையங்கள் தனியாருக்கு குத்தகைக்கு விட ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. 491 கிலோமீட்டர் தூரமுள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் சென்னை ரயில் நிலையங்களையும் தனியாருக்கு வழங்க திட்டமிடப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றிய அரசின் 12 அமைச்சகங்களின் கீழ் வரும் சொத்துக்களை குத்தகைக்கு விட்டு 4 ஆண்டுகளில் 6 லட்சம் கோடி ரூபாய் திரட்ட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்த இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள 4 விமான நிலையங்கள் தனியாருக்கு குத்தகைக்கு விடப்பட உள்ளன. முதல்கட்டமாக அடுத்த ஆண்டில் திருச்சி விமான நிலையமும், 2023 மதுரை கோவை விமான நிலையங்களும், 2024 சென்னை விமான நிலையமும் தனியார் வசம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் சூரிய சக்தி அமைப்புகள், தூத்துக்குடி வாவூசி துறைமுகத்தின் சில சொத்துகளும் தனியாருக்கு குத்தகைக்கு விடப்பட உள்ளன. குத்தகைக்கு விட்டு வருவாய் ஈட்டும் திட்டத்தில் டெல்லி சென்னை மும்பை சென்னை ரயில்கள் மற்றும் நீலகிரி மலை ரயில் பாதையும் கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக காவிரி படுகைகளில் 242 கிலோமீட்டர் அளவிற்கு கெயில் எரிவாயு குழாய்களை நிர்வகிக்கும் பொறுப்பும் தனியார் வசம் செல்கிறது. மேலும் தமிழ்நாட்டில் 491 கிலோமீட்டர் வரையிலான தேசிய நெடுஞ்சாலைகளை தனியாருக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. உளுந்தூர்பேட்டை பாடாலூர், திருச்சி பாடாலூர், கிருஷ்ணகிரி தொப்பூர், உளுந்தூர்பேட்டை திண்டிவனம், ஹொசூர் கிருஷ்ணகிரி இடையிலான 6 வழிச்சாலை குத்தகை திட்டத்தின் கீழ் வருகிறது. தாம்பரம் திண்டிவனம் திருச்சி காரைக்குடி சாலைகளும் இத்திட்டத்தின் கீழ் வருகிறது. தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் விமான நிலையம் மற்றும் ரயில் நிலையங்கள் மற்றும் மாநிலத்தின் முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகளை தனியாரிடம் வழங்க ஒன்றிய அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.